சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் 120வது பத்தியை நான் உங்களுக்கு வாசித்து காட்ட விழைகிறேன். பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துமே ஒன்றோடொன்று சார்ந்து இருப்பதை பார்க்கும்போது கருச்சிதைவு என்று சொல்லி சாராதவன் ஆக்கும் போக்கை எப்படி நியாயப்படுத்த முடியும்? பிள்ளை பெறும் செயலானது கடினமானது, தொந்தரவுகள் நிறைந்தது என நினைத்து வயிற்றில் உள்ள சிசுக்களை காப்பாற்றாமல் போனால் அதைப் போலவே அச்சுறுத்தும் நிலையில் இருக்கும் கொடிய விஷமுள்ள ஆபத்து என நாம் கருதும் விலங்கினங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? இதை பற்றி திருத்தந்தை 16 ஆசீர்வாதப்பர் காரிதாஸ் என்னும் வேரிதாத்தே எண் 28 இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். புதிய உயிரான சிசுக்களை தனி மனிதனும் சமுதாயமும் வரவேற்க தவறும்போது இப்பிரபஞ்சத்திற்கு சீரும் சிறப்பும் சேர்க்கும் விலைமதிப்பில்லா உயிரினங்களை வரவேற்பதிலும் சறுக்கல் ஏற்படும். 120 பத்தியின் மேல் எனது சிறப்பு பார்வை. மனித உயிரினத்தை காக்கும் பணியில் கிறிஸ்துவ சமயம் சிறப்பாக சேவையை ஆற்றி வருகிறது. வயிற்றில் உள்ள சிசுக்களை அழிக்காமல் அவற்றை காப்பாற்றும் முயற்சிகள் உலகளாவிய அளவில் எடுக்கப்பட்டு அதில் கிறிஸ்துவம் வெற்றியும் கண்டிருக்கிறது எனும் கூற்று மிகையாகாது. ஆனால் தூக்கில் தொங்கப்போகும் மனித இனத்தை காப்பாற்ற கிறிஸ்துவ சமயம் எடுத்துள்ள முயற்சிகளை விரல் விட்டு எண்ணிவிடலாம். வயிற்றில் சிசுவாக இருப்பதும் தூக்கு கயிறில் தொங்கும் உருவமும் அதே மனித இனத்தை சார்ந்தவர்களே என்பதை கிறிஸ்துவ சமயம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உயிரை பாதுகாக்க கிறிஸ்துவ சமயம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகள் மனித இனத்தோடு நின்றுவிடக்கூடாது. மாறாக இந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு காப்பியம் படிக்கின்ற போது பிற உயிரினங்களின் உயிரையும் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை நியாயப்படுத்த வேண்டியுள்ளது. உணவுக்காக எண்ணற்ற கோழிகள், பன்றிகள், ஆடுகள், மீன்கள், மாடுகள் போன்றவை பெருத்த வேதனைகளை அனுபவித்து வருகின்றன. உயிரியல் தொழில்நுட்பத்தால் தாவரங்களும் பெருத்த வேதனையை அனுபவித்து வருகின்றன. முதலில் கிறிஸ்துவ சமயம் மனித உயிரை மட்டும் பாதுகாக்கும் பணியை செய்து கொண்டிருக்கிறதா அல்லது பொதுவாக அனைத்து உயிரினங்களின் உயிரை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதா என்பதை தெளிவாக விளக்கி காட்ட வேண்டும். இயேசு கிறிஸ்து மீன்களை பிடிக்க வேண்டாம் என தம் சீடர்களுக்கு கட்டளையிடுகிறார். பொரித்த ஆடும் கசப்பு கீரைகளை உண்டு பாஸ்கா விழா கொண்டாடாமல் ரொட்டியும் திராட்சை ரசமும் உண்டு விழா கொண்டாடுகிறார். இவற்றையெல்லாம் ஆராய்ச்சி செய்து புதிய இறையியலை உருவாக்குவது கிறிஸ்துவ சமயத்திற்கு மிகவும் நல்லது. இந்தியாவில் உள்ள சமண மதம் நமது வாழ்வில் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. எல்லா உயிர்களையும் பேணி பாதுகாக்க வேண்டும் என சமணம் போதிக்கிறது. வன்முறை இல்லா அகிம்சை கோட்பாட்டை அனுசரிக்க மனித இனத்திற்கு அழைப்பு விடுக்கிறது. சமணர்களின் வேத புத்தகமாகிய அச்சாரங்கா சூத்ராவில் இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. மனிதனே, நீ ஓர் எறும்பை அழித்தாலும் நீ மனித இனத்தையே அழித்து விட்டாய். ஓர் எறும்பை காப்பாற்றும் போது நீ மனித இனத்தையே காப்பாற்றி விட்டாய். கிறிஸ்துவ சமயம் பரந்த மனப்பான்மையோடு சமண சமயத்தோடு கருத்துளையாடல் செய்தால் உயிரினங்களை மதிக்கவும் காப்பாற்றவும் வதைக்காமல் இருக்கவும் நாம் எடுத்துக்கொள்ளும் முயற்சிகளுக்கு உதவியாக இருக்கும். கலந்துரையாடல் மூலம் சுற்றுச்சூழல் சீர்கேட்டை சிறப்பாக சமாளிக்கலாம் என திருத்தந்தை பிரான்சிஸ் இக்காப்பியத்தில் அடிக்கடி குறிப்பிட்டிருப்பதை உங்கள் கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். சுற்றுச்சூழல் பெரும் காப்பியம் 120வது பத்தி வாசிப்பு நிறைவடைந்தது. நன்றி, வணக்கம்.